அனைவருக்கும் வணக்கம். யாரையும் வெற்று காகிதம் என எண்ணாதே, ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான், நீ அவனை அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும் என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற இந்து திருமணச் சட்டம் 1955 இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 பார்க்க போகிறோம். இதற்கு முன்னதாக நாம் பார்த்த என்னென்ன பிரிவுகள் என்பதை, வாட் இஸ் வாட், இப்படி தான் படிக்கணும். ரீகால், இதுவரைக்கும் படித்தோம்னா அதுக்கு முன்னால் இருக்கிறது நினைவு இருக்குதா இல்லையா என்பதற்காக ஒரு ரீகால் பார்ப்போம். செக்ஷன் 1, எஸ்டிசி ஷார்ட் டைட்டில் அண்ட் கமெண்ட்ஸ்மெண்ட் எப்படுது. 2 வந்து அப்ளிகேஷன் ஆஃப் த ஆக்ட், இந்த சட்டமானது எந்தெந்த பகுதிக்கு பொருந்தும் என்பதை பற்றி. செக்ஷன் 3 டிஃபைனிங், வரையறை என்ன என்பதை பற்றி பார்த்தோம். செக்ஷன் 4 ஓவர் ரைடிங் எஃபெக்ட் பார்த்தோம். 5 என்ன, கண்டிஷன்ஸ் ஃபார் வேலிட் இந்து மேரேஜ், இந்து திருமண சட்டம் என்றால் அது என்னென்ன நிபந்தனைகள் பெற்றிருக்க வேண்டும் சட்டப்படியான திருமணம் என்றால் என்பதை பார்த்தோம். 6 ஒமிட்டடு. 7 வந்து செரமனிஸ், இந்து திருமணம் என்றால் என்ன சம்பிரதாய சடங்குகள் படி நடக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். 7A பார்த்திங்கன்னா சீர்திருத்தம் மற்றும் சுய மரியாதை திருமணம் என்பதை பற்றி பார்த்தோம். 8 பதிவு செய்ய வேண்டுமா வேண்டாமா, ரிஜிஸ்ட்ரேஷன் பற்றி பார்த்தோம். 9 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ், என்ன பண்ணோம், இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக கணவனும் மனைவியும் மனு தாக்கல் செய்தல். 10 ஜுடிஷியல் செப்பரேஷன், நீதிமுறையில் நாங்கள் பிரிந்து வாழ வேண்டும் என்பதற்காக மனு தாக்கல் செய்தல். 11 இது திருமணமே செல்லாதுங்க, என்னை ஏமாற்றி திருமணம் செய்தார் அல்லது இது ஒரு முறை செல்லி ஏதாவது, வாய்ட் மேரேஜ் பற்றி. 12 வாய்டபிள், இது தவிர்த்தகு திருமணம், அதற்காக 12 பெட்டிஷன் போடலாம். 13 பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிரவுண்டின் அடிப்படையில் விவாகரத்து கேட்கலாம் கணவன மனைவி என்பது. பிறகு 13 செக்ஷன் 2 மனைவி மாத்திரமே அந்த கிரவுண்டு, வேறு யாரும் போட முடியாது என்பதை சொல்லுதால் 13 செக்ஷன் 2. அப்புறம் 13A ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப் ஃபார் டைவர்ஸ் ப்ரொசீடிங், இந்த பரிகாரம் அதாவது விவாகரத்துக்கு வேறு என்ன பரிகாரம் அந்த நடைமுறைகள் நடவடிக்கைகள் இருக்கின்றது என்பதை பார்த்தோம். அப்புறம் 13B மியூச்சுவல் கன்சென்ட், இரண்டு பேரும் பார்க்குறாங்க நீ ஒத்து வராதுங்க நம்ம இனிமேல் மாடத்துக்கு, பரஸ்பரமாக பிரிந்து செல்ல வேண்டும் என்றால் 13B நம்ம பெட்டிஷன் போடுவதை பற்றி பார்த்தோம். 14 நோ பெட்டிஷன் வித்தின் எ இயர் ஃப்ரம் த டேட் ஆஃப் மேரேஜ், திருமணம் நடைபெற்ற அந்த தேதியிலிருந்து ஓராண்டுக்குள்ளாக விவாகரத்து மனு தாக்கல் செய்ய முடியாது என்பதை 14 பார்த்தோம். 15 விவாகரத்து ஆயிடுச்சுங்க நாங்கள் எப்போ திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதை பார்த்தோம். இப்போ 16 வந்து பார்த்தோம், லீகாலிட்டியாம் த லெஜிட்டிமசி ஆஃப் சில்ட்ரன் பார்ன் அவுட் ஆஃப் வாய்ட் அண்ட் வாய்ட் மேரேஜ், அதாவது திருமணம், அதாவது திருமணம் ஆச்சு குழந்தை பிறந்தது ஆனால் அவங்க திருமணம் செல்லாது என்று அறிவித்துவிட்டால் அந்த குழந்தையினுடைய சட்டப்படியான நிலை என்ன என்பதை பற்றி பார்த்தோம். பிறகு 17 பனிஷ்மெண்ட் ஃபார் பைகாமி, 494-495 நியூ லானா 82 செக்ஷன் 1 அண்டு செக்ஷன் 2 பார்த்தோம். பிறகு 18 வந்து சர்டைன் கண்டிஷன், கான்ட்ரவென்ஷன் ஆஃப் சர்டைன் கண்டிஷன்ஸு, செக்ஷன் 5 கிளாஸ் அதெல்லாம் பார்த்தோம் நம்ம. பிறகு 19 பார்த்தோம்னா ஜூரிஸ்டிக்ஷன்ஸ், எந்த நீதிமன்றத்தில் இந்த இந்து திருமண சட்டத்தினுடைய இந்த வழக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று பார்த்தோம். 20 பார்த்தீங்கன்னா அந்த மனு தாக்கல் செய்யப்படுகின்ற போது அந்த மனுவில் என்னென்ன அடங்கியிருக்க வேண்டும் மற்றும் வெரிஃபிகேஷன் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். 21 சிபிசி 1918 படி தான் இந்த நடைமுறைகள் எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம். பிறகு 21A ட்ரான்ஸ்ஃபர் த கேசஸ், ஒரு வழக்கு தாக்கல் செய்கிற நீதிமன்றத்தில் பிறகு எந்தெந்த நீதிமன்றத்துக்கு அதை மாற்றம் செய்யலாம் என்பதை பார்த்தோம். 21B ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் ட்ரையல் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் த கேஸை பார்த்தோம். 21C என்ன, டி சி வந்து என்னன்னா டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ். 22 என்ன சொல்கிறது என்று சொன்னால் இந்த குடும்ப நல வழக்குகளை ரகசிய அறையில் நடத்தப்படுதல் வேண்டும், அதே போன்று அவ்வாறு நடைபெறுவதை அச்சிடுதலோ வெளியிடுதல் கூடாது என்று சொல்கின்றது. செக்ஷன் 23 டிகிரி இன் ப்ரொசீடிங்ஸ்,
நடைமுறைகளில் தீர்ப்பானை என்ன என்பது பற்றி கூறுகின்றது. 3A அதாவது ரெஸ்பாண்டன்ட் இருக்கா இல்லை, எதிர் மனுதாரர் அவர் மனு செய்யாமலேயே பெட்டிஷனர் போட்ட மனுவிலேயே கவுண்டர் கிளைம் போட்டு அவருக்கான பரிகாரம் பெறலாம்னு பார்த்தோம். இப்போ அடுத்த பார்க்க போகிறோம். 24 ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 இந்த பிரிவு என்ன சொல்கிறது, மெயின்டெனன்ஸ் பென்டன் லைட் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ், அதாவது நீதிமன்றத்தில் ஒரு நடவடிக்கையானது, அதாவது உதாரணமாக விவாகரத்து சம்பந்தமாக அல்ல இந்து மேரேஜ் ஆக்டில் இருக்கின்ற ஒரு ரிலீஃப் கேட்டு ஒரு நடவடிக்கை எங்கே நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்ற போது பராமரிப்பு தொகை மற்றும் செலவு தொகை பெறலாம் என்று சொல்வதாம் இந்த 24. அது எவ்வாறெல்லாம் பெறலாம், எப்படி பெறலாம், நீதிமன்றம் எவ்வாறு இது வழங்க வேண்டும், பெட்டிஷன் யார் போட வேண்டும், யாருக்கெல்லாம் இது அப்ளிகபிள், கணவன் மனைவிக்கு அப்ளிகபிளா என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலை பார்ப்போம். என்ன, வேர் இன் எனி ப்ரொசீடிங் அண்டர் திஸ் ஆக்ட் இட் அப்பியர்ஸ் டு த கோர்ட் தட் எய்தர் த ஒய்ஃப் ஆர் த ஹஸ்பண்ட் ஆஸ் த கேஸ் மேபி has no independent income sufficient for her or his யார் மனைவியோ அல்லது கணவனோ support and necessary expenses of the proceeding. இதுவரை முதல்ல பார்த்துருவோம். எப்போ வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுவோம், பட விளக்கத்தோடு பார்த்தோம்னா நம்ம ஈஸியாக புரியும். இப்போ கோர்ட்டில் நீங்கள் இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் தான் நீதிபதியாக இருக்கிறீங்க, உங்கள் கோர்ட்டில் இந்த வழக்கு நடக்குது, நீங்கள் தான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறீங்க மெயின்டெனன்ஸை அந்த எக்ஸ்பென்ஸை அலோவ் பண்ண போகிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு பாருங்கள். புரியுதா? சரி, இப்போ ஹஸ்பண்டு பெட்டிஷன் போட்டிருக்காரு, அப்போனா யாரு இவங்க ரெஸ்பாண்டண்ட்டு, இல்லை மனைவி பெட்டிஷன் போடுறாங்க ரெஸ்பாண்டண்ட்டு யார் ஹஸ்பண்ட், இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க. இப்போ இங்கே என்னன்னா பெட்டிஷன் யார் போட்டிருக்காங்க, அப்போ நீதிமன்றத்தில் மனைவியானவர் கணவனிடமிருந்து என்ன பண்ணுறாங்க, என்னென்ன படிச்சு போடுறாங்க, 13 என்னென்ன கிளாஸ்லாம் இருக்கலாம் பார்த்துங்க, என்ன கிரவுண்டெல்லாம் அது வேறு, விவாகரத்து கேட்டு போடுறாங்க, இல்லை என்ன பண்ணுறாங்க, சப்போஸ் வாய்டு மேரேஜ் வாய்டபுள் மேரேஜ் போடுறாங்க, ஓகேவா? அடுத்து பார்த்திங்கன்னா சப்போஸ் இதில் ஜுடிஷியல் செப்பரேஷன் கேட்டு போடுறாங்க 10, அப்புறம் 9 சொல்கிறாங்க இல்லைங்க நாங்கள் சேர்ந்து வாழணும்னு போடுறாங்க, இவங்க போட்டாங்க வழக்கு போட்டாங்க, வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றத்தில் ஃபேமிலி கோர்ட்டில் திருவள்ளூரில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ மனைவியானவர் இந்த நடவடிக்கை, அதாவது நீதிமன்றத்துக்கு வந்து அவங்க வந்து ஆட்டோவில் வரணும், பஸ்ஸில் வரணும், அதே மாதிரி வழக்கறிஞருக்கு குறைந்தபட்ச ஃபீஸாவது கொடுக்கணும்ல, இந்த மாதிரி அந்த வழக்கை நடத்துவதற்கு அவர்களுக்கு வசதி இல்லை. அதே போன்று அந்த செலவுகள் இவங்கள பராமரிக்கணும், ஒன்று ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க 24 நல்லா புரிஞ்சுங்க, மெயின்டெனன்ஸ் அண்டு எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ப்ரொசீடிங் தான். அப்போது அவர்களுடைய செலவு தொகை என்ன, வீட்டில் வந்து பேசிக் நீட் சொல்லல, இருக்க இடம், உடுத்த உடை, பிறகு உண்ண உணவுன்ற மாதிரி அந்த பேசிக் மெயின்டெனன்ஸ் ஆகிடும். சார் இது மட்டும் கொடுத்தா போதுமான்னு சொன்னால் அப்போ நீதிமன்றத்துக்கு வந்து போகணுமே, இவங்க வழக்கறிஞரை பார்க்கணுமே, ஆட்டோ காசு தரணுமே, அதெல்லாம் கணக்கு, அதுதான் எக்ஸ்பென்சஸ். இந்த நடவடிக்கை அந்த நீதிமன்றத்தில் நடைபெற நடவடிக்கை வந்து போவதற்கான செலவுகள் உள்பட அந்த மனைவிக்கு எவ்வளவு தொகை தேவைப்படுகிறதோ அதை எப்போ என்ன சொல்கிறாங்க, இண்டிபெண்டன்ட் இன்கம் சஃபிஷியண்டாக இல்லை, அது அந்த வேர்டு தான் முக்கியமானது. யார் இந்த மனைவிக்கு தனிப்பட்ட முறையிலே வருமானம் ஏதும் இல்லாத போதுன்னா சஃபிஷியண்ட்னா அது போதுமான, சார் அவங்க சம்பாதிக்கிறாங்க சார் மாதம் 1000 சம்பாதிக்கிறாங்க தெரியுமா, அப்படின்னா இஸ் இட் சஃபிஷியன்ட் டு மெயின்டைன் அவர் செல், அதுவும் அது போதுமானதா? அதனால தான் சஃபிஷியன்ட் வேர்டுக்கு நல்லா பாருங்க, இண்டிபெண்டன்ட் இன்கம் சஃபிஷியன்ட் ஃபார் இஸ் ஆர் ஆர் சப்போர்ட்னு அர்த்தம், அந்த இன்கம் மூலமாக அந்த வாழ்க்கை நடத்துவதற்கு அது உதவிகரமாக இல்லாத போது அப்போ என்ன பண்ணும், மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி நெசசரி அண்டு பாருங்க, சப்போ அண்ட் நெசசரி எக்ஸ்பென்ஸ் கொடுத்துறாங்க பாருங்க, தனித்தனியாக பார்க்கணும் இதை நல்லா புரிஞ்சுங்க. இது இண்டிபெண்டன்ட் இன்கம் சஃபிஷியன்ட் ஃபார் வந்து மெயின்டெனன்ஸு சப்போர்ட் பண்ணுறது, அண்டு நெசசரி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் த ப்ரொசீடிங்ஸ்,
இந்த நீதிமன்றத்தில் நடைபெறுகின்ற இந்த வழக்குக்கு தேவையான செலவுகளையும் இரண்டையுமே நீதிமன்றத்தை கொடுக்க வேண்டும். இது மனைவிக்கு மட்டும்தான் சொன்னல, இது சார் இது கணவனுக்கும் பொருந்துமா? சார் இவர் சப்போஸ் பெட்டிஷன் இவர் போடுறாரு, மனைவி கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வேணும்னு போடுறாரு, ஏதோ நான் சொன்னல எல்லாத்துடைய செக்ஷன்லையும் ஆஸ் பர் இண்டு மேரேஜ் ஆக்ட் என்ன நல்லா புரிஞ்சுங்க. இங்கே இது ஒரு இது இது ஒரு ரொம்ப முக்கியம், அண்டர் திஸ் ஆக்ட்னு சொல்லிக்கிறாங்க, என்னென்ன அர்த்தம், ஆஸ் பர் த இண்டு மேரேஜ் ஆக்ட் 1955 இந்த சட்டத்தின் படி தான் இந்த 24 பொருந்தும். அப்போது கணவன் போட்டிருக்காரு, யார் மனைவி மேலே போட்டிருக்காரு, எங்கள் மனைவி கொடுப்படுத்துகிறாங்கன்னு வாழவே முடியாது. அல்லது ஜுடிஷியல் எதோ எல்லா எது எனி கிரவுண்ட்ஸில் அதான் எனி செக்ஷனில் போடுறாரு, பட் இப்போ பின்னாடி இருந்தது நீதிமன்றத்தில் பெண்டிங்காக இருக்கின்ற போது அப்போ கணவருக்கும் அவரால் என்ன பண்ணுறது, இவர் சம்பாதிக்கிறாரு டெய்லி கூலி வேலைக்கு போகிறாரு, வேறு வயசான காலம் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க அவருக்கு 100 ரூபா தராங்க, 100 ரூபா போதுமா? அது சஃபிஷியன்டான இல்லாத போது மீன்ஸ் தரணும். அதே மாதிரி இவருக்கால் என்ன பண்ணுறது, நடக்க முடியல இல்லை, அவர் ஆட்டோவில் தான் வர முடியும், வண்டி பைக் எதுவும் இல்லை, சைக்கிள் கூட இல்லை, பஸ்ஸில் தான் வந்து போகணும். ரெண்டாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் ஃபீஸ் தரணும், இந்த எக்ஸ்பென்ஸ் இருக்குது. அப்போ கணவருக்கும் நீதிமன்றம் கொடுக்க வேண்டுமென்றால் எஸ் ஆஸ் பர் 24 ஆஃப் இண்டு மேரேஜ் ஆக்ட் 1955 இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் எய்தர் ஒய்ஃப் அண்ட் ஆர் ஹஸ்பண்ட். இது வரைக்குமே இது பொருந்தும் என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்கள் சார் நிறைய பேர் சொல்லாங்க, சார் மனைவி தான் சார் மெயின்டெனன்ஸ் கேட்க முடியும், மனைவி தான் கேட்க முடியும் மெயின்டெனன்ஸ் செலவுலாம், கணவன் கூட கேட்க முடியுமா சார்? எஸ் கணவருக்கும் ஆஸ் பர் 24 ஆஃப் இண்டு மேரேஜ் ஆக்ட் 1955 இட் இஸ் அவைலபிள், ஈஸ் ஆல்சோ என்டைட்டில் டு கெட் மெயின்டெனன்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ப்ரொசீடிங் ஃப்ரம் ஹீஸ் ஒய்ஃப் வென் த சஃபிஷியன்ட் இன்கம் இஸ் நாட் சப்போர்ட் டு ஹிம். எப்போ இவருக்கு அது 100 ரூபா போதவில்லை என்று இருக்கின்ற போது அப்போ என்ன பண்ண, அதையும் தர வேண்டும், இந்த நீதிமன்றத்து வந்து போகிற செலவுகளையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது ஒரு பார்ட்டு. அடுத்து நான் பார்ப்போம், இட் மீ ஆன் அப்ளிகேஷன் ஆஃப் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் ஆர்டர் த ரெஸ்பாண்டன்ட், இது நல்லா பார்த்துங்க, ஆர்டர் த ரெஸ்பாண்டன்ட் டு பே டு த பெட்டிஷனர் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ப்ரொசீடிங் அண்ட் மந்த்லி டூரிங் த ப்ரொசீடிங் சச் சம் ஆஸ் இது முதல்ல இதை பார்த்துடலாமா? அதாவது என்ன சொல்கிறாங்க இப்போ இங்கே, சரி சார் பெண்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டீங்க, பெண்டிங் மாதிரி கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்க, நீதிமன்றமே ஏமா உனக்கு வந்து போகிற செலவு காசு எதனா இருக்கா இல்லையா, உனக்கு எதனா தேவைப்படுதா, அதெல்லாம் நீதிமன்றமே கேட்குமா? கேட்காது. அப்போ என்ன பண்ணணும், நீதிபதி அவர் என்ன பண்ணுற அவரே கொடுப்பாராங்கன்னா என்ன பண்ணணும், அப்போது எய்தர் பார்ட்டி யார் கணவனோ அல்ல மனைவி என்ன பண்ணும், பெட்டிஷன் போடணும் நீதிமன்றத்தில், என்ன பண்ணும், ஐயா எனக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்க சொல்லுங்கள், அதே மாதிரி நீதிமன்றத்துக்கு வந்து போவதற்கான இந்த ப்ரொசீடிங்க்கு செலவுக்கு இல்லை அதையும் கொடுக்க சொல்லுங்கள் என்று என்ன பண்ணும், நீதிமன்றத்தில் கொடுக்கணும். அப்போ போட்டால் என்ன பண்ணும், ரெஸ்பாண்டனுக்கு தான், இப்போ பெட்டிஷன் விருப்பப்பட்டானே யாருக்கு பணம் வருது, இந்த ரெஸ்பாண்டன்கிட்ட சொல்லணும் நீதிமன்றம் பணத்தை நீங்கள் கொடுங்க, யார் நம்ம ஒய்ஃபு பெட்டிஷனர்னா இந்த இவர் தானே ரெஸ்பாண்டே, இவருக்கு நீதிமன்றம் சொல்லணும், ஏங்க உங்கள் ஒய்ஃபு பெட்டிஷன் போட்டிருக்காங்க, இந்த எக்ஸ்பென்ஸும் ப்ளஸ் வந்து மெயின்டெனன்ஸும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கணவருக்கு இரண்டுமே மெயின்டெனன்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸை கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம், மந்த்லி டூரிங் த ப்ரொசீடிங் தான் மாதம் மாதம் கொடுங்க அப்படி என்று நீதிமன்றம் உத்தர சச் சம் என்னென்னா அத்தகைய எவர் இவருக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குமோ, அதாவது இந்த அம்மாவுக்கு எவ்வளோ தேவையோ அதான் சச் சம், அத்தகைய தொகையினை நீதிமன்றம் வழங்கி உத்தரவிடுதல் வேண்டும். சரி அடுத்து பாருங்கள், ஹேவிங் ரிகார்ட் டு அவ்வாறு கொடுக்கின்ற போது எதை கருத்தில் கொள்ள வேண்டும், த பெட்டிஷனர்ஸ் ஓன் இன்கம் அண்டு இன்கம் ஆஃப் ரெஸ்பாண்டன்ட் இட் மே சீம் டு த கோர்ட் டு பி ரீசனபிள். சரி சார் அப்போது எதன் அடிப்படையில் இந்த நீதிமன்றமானது கணவனுக்கோ மனைவிக்கோ மெயின்டெனன்ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ப்ரொசீடிங் கொடுக்கின்ற போது எதை கருத்தில் கொண்டு இவர்களுக்கு நீதிமன்றம் வழங்குதல் வேண்டும் என்று சொன்னால், ரெண்டு பேர் இன்கம் பார்க்கணும், ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க, யார் இவர் ஒரு நாளைக்கு இது எதோ ஒய்ஃப் தான் பெட்டிஷன் ஒய்ஃப்னு வச்சுங்களேன், இந்த அம்மா வந்து சம்பாதிக்கிறாங்க ஆனால் 3000 ரூபா சம்பாதிக்கிறாங்க, இல்லை ஒரு 7000 சம்பாதிக்கிறாங்க, 8000 சம்பாதிக்கிறாங்க, அது ஒன்று. சப்போஸ் ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா பண்ணோம், குழந்தைக்கு சரணமாக தரக்கூடாதா சார் அப்படின்னா, எஸ் குழந்தையும் ப்ளஸ் இப்போ 5000 இவங்க போகிறேன்னா இவர் 5000 கொடுக்கணும், அப்போது
ஆஸ் த கேஸ் மேபி அந்த வழக்கு கேட்ட வாரி எப்பயுமே ஆஸ் த கேஸ் மேபின்றத அதை ஞாபகம் வச்சுங்க. ஆஸ் ஏ அட்வொகேட்டா ஆஸ் ஏ ஜட்ஜா நீங்கள் என்ன பண்ணுவோம், அந்த வழக்கினுடைய நேர்வுக்கேற்ப எல்லா வழக்கும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடாது. ஆஸ் த கேஸ் மேபி என்றால் அந்த வழக்கின் நேர்வுக்கேற்ப. சரி, அப்போ இந்த வழக்கில் பார்க்கும்போது இவங்களுடைய அந்த சம்பளம் வாங்குறாங்க, இவரும் சம்பளம் வாங்குறாரு, ரெஸ்பாண்டே பார்க்கணும் சார். ரெஸ்பாண்டுக்கு வந்து உத்தரவு எப்படின்னா இவர் எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு, சப்போஸ் இவர் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறாரு 1 lakh வாங்குறாரு, அப்போ 1 lakh வாங்குறாருல்ல, அதுதான் பார்க்கணும். அதான் நீதிமன்றம் எதை கருத்தில் கொடுத்த வேண்டுமென்றால் இருவருடைய வருமானத்தையும் மாத வருமானத்தையும் பார்த்து. இப்போ 1 lakh சம்பாதிக்கிறார்ல, பாவம் இவங்க வந்து மாதம் 3000 சம்பாதிக்கிறவங்க ஒரு குழந்தை இருக்குது, அப்போ 1 lakh என்ன பண்ணலாம், 50,000 கொடுக்கலாமே, மாதம் 50,000 கூட இல்லை வந்து 30,000 கூட இல்லை 20,000 கூட, ஏன்னா இவருக்கு இவருடைய எக்ஸ்பென்ஸும் இருக்குல்ல, அதெல்லாம் கால்குலேட் பண்ணி. அதனால தான் நீதிமன்றத்தில் வந்து சொல்லுவாங்க எப்பவுமே இன்கம் எவ்வளோ கொடுக்குறீங்க அதை சப்மிட் பண்ணுங்கள் நீதிமன்றத்தில், உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் என்ன, உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் என்னன்னு கேட்குறது காரணம்னா இந்த ரெண்டு பேரையும் கேட்பாங்க, அக்சசபிலிட்டி கேட்பாங்கல்ல, அது மாதிரி அசட்டு கேட்பாங்க, அதே மாதிரி அசட்டு கேட்பாங்க. சப்போஸ் சம்பாதிக்கிற சார் சம்பாதிக்கவே இல்லை சார், சம்பாதிக்கவே இல்லை சார், எங்கேயும் கம்பெனி வீட்லேயே உட்காந்துருக்கிறார் சார், அப்படி என்ன பண்ணோம், அப்போது சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குல்ல, வீட்டு வாடகை குறைவு, உட்காந்துனே இருப்பேன் சார் நான் எங்கேயும் வேலைக்கு போலங்க, நான் எப்படி கொடுக்க முடியும்னு நீதிமன்றம் சொல்கிறாருன்னு வச்சிங்களேன், அப்போ நீதிமன்றம் நீங்கள் என்ன பண்ணணும், ஆமாங்க சம்பளமே இல்லையா, இன்கம் ஓன் இன்கம் சொல்லியிருக்கீங்களே, அப்படின்னா ஓன் இன்கம் இன்க்ளூட்ஸ் அவர் வீட்டு வாடகை வரும் மாதம் 1 lakh வருதுன்னா என்ன பண்ணும், அது ஓன் இன்கம் தானே, அவர் வீடு கட்டியிருக்காரு வீட்டில் வாடகை வருது அதுலேருந்து தரட்டும். அப்போது இந்த மாதிரி நாட் ஓன்லி ஒரு வேலை செய்து தான் இன்கம் இல்லை, எந்த வகையிலையும் தனிப்பட்ட முறையில் கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த ஓன் இன்கம் வரும்போது ரெண்டு பேருடைய ஓன் இன்கமையும் பார்த்து இது ரீசனபிள் தான் இவர்கள் கொடுக்கின்ற பணம் ரீசனபிள் தான் என்று நீதிமன்றம் கருதுகின்ற போது என்ன பண்ண, அப்போ அது அந்த ரெஸ்பாண்டுக்கு பெட்டிஷனர் இவர் என்றால் இவருக்கு என்ன பண்ணணும், நீதிமன்றம் உத்தரவிட்டு இந்த தொகையை நீங்கள் வழங்குங்கென்று அந்த வருமானத்தின் அடிப்படையில் நீதிமன்றம் உத்தரவிடும். இது 24 ஓகே. இப்பொழுது செக்ஷன் 24 ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 ப்ரொவைடட் வரம்புறையாக என்பதை பார்க்க போகிறோம். இந்த ப்ரொவைடட் வந்து வென் இட் வாஸ் இன்சர்டட், இதுனா இன்சர்டட் எப்பொழுது இந்த ப்ரொவைடட் ஆனது இந்த பிரிவு 24 புகுத்தப்பட்டது என்று சொன்னால் ஆக்ட் 49 ஆஃப் 2001 கேம் இன்டு போஸ் எப்போ ஆர் வித் எஃபெக்ட் ஃப்ரம் எந்த தேதி நடைமுறைக்கு வந்தது, 24/9/2001 தான் இது நடைமுறைக்கு வந்தது, ஈவன் தோ த ஆக்ட் வாஸ் 1955. சரி, அதுக்கு முன்னே இது இல்லை. சரி, இப்போ இது என்ன சொல்லுது ப்ரொவைடர்ல என்று சொன்னால் அப்ளிகேஷன் ஃபார் பேமெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ப்ரொசீடிங் அண்டு சார்ஜ் மந்த்லி சம் டூரிங் த ப்ரொசீடிங் ஷல் ஆஸ் ஃபார் ஆஸ் பாசிபிள் முடிந்த வரையில் பி டிஸ்போஸ்ட் ஆஃப் வித்தின் 60 days. எந்த தேதியிலிருந்து, ஃப்ரம் த டேட் ஆஃப் சர்வீஸ் ஆஃப் நோட்டீஸ் on wife or husband as the case may be. அந்த வழக்கு கேட்டவாறு இப்போ வழக்கம் போல நம்ம பட விளக்கத்தோடு பார்த்தா நமக்கு ஈஸியாக புரியும். இங்கே பாருங்க, இப்போ அதே உதாரணம் பார்த்தீங்களா, இவர் தான் பெட்டிஷன் போட்டிருக்காரு டைவர்ஸ் கேட்டோ இல்லை ஏதாவது ஒரு செக்ஷனில் இங்கே ஃபேமிலி கோர்ட்டில் இவர் போட்ட பெட்டிஷனில் நடவடிக்கைகள் நிலுவையில் இருக்கின்றது, அப்போ மனைவியிடமிருந்து இவர் மெயின்டெனன்ஸோ எக்ஸ்பென்ஸோ கேட்கிறார் என்று சொன்னால் நம்ம அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. சரி, இதில் இந்த 24 செக்ஷன் அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. அப்போது என்ன பண்ணுறாங்க, அந்த எக்ஸ்பென்ஸ் இருக்குதுல்ல, அந்த எக்ஸ்பென்ஸ் அந்த ப்ரொசீடிங் நடவடிக்கை நீதிமன்ற நடவடிக்கை என்னென்னு சொன்னால நம்ம ஆட்டோக்கு வந்து போகிறத ஒரு செலவுகள் அதையும் மந்த்லி மாதம் மாதம் தர வேண்டும் என்றும் என்ன பண்ணாங்க, அது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இவ்வாறு சொல்லப்பட்டு அந்த நீதிமன்ற தீர்ப்பு வழங்கி இருக்குதுல்ல ஆர்டர் போட்டிருக்காங்கன்னா எவ்வளவு நாட்களுக்குள்ளே முடிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன சொல்கிறாங்க, 60 நாட்களுக்குள்ளாக பெட்டிஷன் போட்டு 60 நாட்களுக்குள்ளாக முடிக்க வேண்டும் சொல்றாங்க. ஆனால் எந்த தேதியிலிருந்து 60 நாளை கணக்கிட வேண்டும் என்று சொன்னால் நல்லா பார்த்துங்க, இப்போ சப்போஸ் பெட்டிஷன் இந்த ரெஸ்பாண்ட் என்ன பண்ணும், அந்த ஆர்டருடைய அந்த உத்தரவினை பெற்ற தேதியிலிருந்து, அதே மாதிரி இவங்க பெட்டிஷனாக ரெஸ்பாண்ட் தான் மனைவி இடமிருந்து அந்த உத்தரவு இருக்குதுல்ல நீதிமன்றத்தில் இருந்து இவர் ரெஸ்பாண்டாக இருக்கிற போது இவர் அதை ரிசீவ் பண்ணிட்ட இருந்து அந்த தேதியிலிருந்து
60 நாட்களுக்குள்ளாக ஆஸ் எ கெஸ்பின் என்ன கொடுத்தாங்கன்னா, அது கணவனாக இருந்தாலோ அல்லது மனைவியாக ரெஸ்பாண்ட் யார் இருந்தாலும் அந்த வழக்குக்கு ஏற்ற மாதிரி அந்த இதுவை அந்த ரெஸ்பாண்ட் ரிசீவ் பண்ண தேதியிலிருந்து 60 நாட்களுக்குள்ளாக அதை முடிந்த வரையில் முடித்தல் வேண்டும், டிஸ்போஸ் செய்தல் வேண்டும்னா அதை முடித்து வைத்தல் வேண்டும் என்று சொல்வதுதான் இந்த ப்ரொவைடர். இப்போ இந்த செக்ஷன் 24 ஆஃப் இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 கேஸஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 நிறைய வழக்குகள் இந்த 24 நிறைய கேஸுங்க இருக்குது. இதை பற்றி நாம் விவரமாக வந்து செக்ஷனை தெரிந்து கொள்வதை விட இது சம்பந்தமாக இருக்கின்ற அந்த கேஸ் லாஸ் இருக்குதுல்ல, அதுதான் நம்ம வழக்கு நடத்தும் போது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப முக்கியம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், தனியாக இந்த 24 செக்ஷன் இந்து மேரேஜ் ஆக்ட் 1955 தனியாக கேஸ் லாஸை போடுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் அதை லிங்க் பண்ணுறேன் என்று கேட்டுக்கொண்டு அடுத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.